அதாவது பயிற்சி மையங்கிறது இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் நடந்துட்டு இருக்குது சின்ன சின்ன இன்சிடென்ட் நடந்துருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கால்ல அடிப்பட்டிருக்கு ரோட்டில் போகிறவங்க கால் அடிப்பட்டிருக்கு இது மாதிரி நடந்திருக்கு உயிர் சேதங்கிறது இது முதல் முறை இது வந்து ஒரு உயிர் இழப்பு இது வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல அந்த பையனுடைய வந்து துப்பாக்கி இப்போ நடக்கும்போது ஷூட்டிங் நடக்கும்போது அந்த பையன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க ஆனால் நடந்தது விஷயம் வந்து அவங்க அம்மாவுக்கே வந்து தான் பாஞ்சுதான்றது தெரியாது முதல்ல வண்டு சவுண்டு கேட்டிருக்கு வண்டு கடிச்ச மாதிரி தான் ரத்தம் வந்ததுனால சரி வண்டு கடிச்சு தான் ரத்தம் வருது மயக்கமாயிட்டான் பையனை கண்ணை தண்ணியை தொழில் சரி எழுப்பியிருக்காங்க அவன் எந்திரிக்கலங்கிற பட்சத்தில் வந்து வெளியில் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டுருக்காங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க வண்டுக்கு தான் வந்து இது மாதிரி விஷவண்டுகள் கடிக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க அவங்க வந்து மக்கள்லாம் வெளியில் தூக்கிட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் கீரன் ஒரு பக்கத்தில் எங்களுக்கு நியர் அங்கே கொண்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கேயும் பார்க்க முடியல அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மெடிக்கல் அங்கேயும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தான் தஞ்சாவூர் மெடிக்கல் கொண்டு போனாங்க கொண்டு போய் போயிட்டு இப்போ அஞ்சு ஆறு நாள் ஆகிடுச்சு திடீர்னு இப்போ நேற்றுக்கு சாயங்காலம் தான் ஒரு நாலு மணிக்கு மேலே வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்து இறந்ததாக அறிவிச்சிட்டாங்க பயிற்சி மையம் இருக்குல்ல அங்கேருந்து அந்த பையன் சாப்பிட்டுக்கு இந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் குறைந்தது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் அது வந்து அது அவங்க இருந்து கேட்டதுக்கு வந்து அதை குறைந்தது அறநூறு மீட்ரு நானூறு மீட்டர் தான் போகணுன்னு சொல்கிறாங்க இது போணுச்சு எப்படி போகணுச்சுன்றது அப்போ தெரியல கொண்டடிப்பட்ட அன்னையிலருந்தே அவனுடைய சுயநினைவை இல்லை அவன் ஏ அன்னைக்கே இறந்துட்டுன்ற மாதிரி தான் எங்களுடைய கணிப்பு இருக்குது அது இறந்தானா எப்படின்றது நம்ம ஆண்டவனு தான் தெரியும் ஆனால் நடந்தது வந்து அன்னையிலேருந்து அவன் இல்லாமல் இருந்தான் இன்றைக்கி சா நேற்றுக்கு சாயங்காலம் வந்து அறிவிச்சிட்டாங்க இறந்ததாக அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுனாங்கன்னு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள் இப்போ ஒரு படித்தவங்களை போய் பார்க்க வேணா அலோவ் பண்ண மாட்டாங்க பேரண்ட்ஸ் மட்டும் அவங்க படிக்காதவங்க அன்றாட வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்களால சாப்பிட முடியும் அவங்க போய் பார்க்க வேணா உடனே பார்த்துட்டு வெளியில் வந்துருவாங்க எந்த ஒரு தொட்டு பார்க்கவோ அலோ பண்ணலை என்ன நடந்ததுன்னு தெரியாது தயவு செய்து வந்து இது வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல குண்டு எடுத்துன்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணி அதையும் காமிக்கல மற்றபடி வந்து இப்போதைக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா அறிவிச்சுருக்காங்க அதையும் மீறி வந்து எங்களுக்கு வந்து அரசாங்க வேலை அந்த பொண்ணுக்கு வேணும் அந்த பையனோட அம்மாவுக்கு நிரந்தரமாக மூடல் வேணும் நிரந்தரமாக அந்த பயிற்சி மையம் இருக்கக்கூடாது துப்பாக்கி பயிற்சி மையம் இருக்கக்கூடாது எங்களுடைய கோரிக்கை இது வந்து மூடலை அப்படின்னா அடுத்தது நாங்கள் எங்களுடைய ஸ்டெப்பு வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நூறு பேர் உட்காந்து நாளைக்கு ஆயிரம் பேர் உட்காருவோம் இதே ரோட்டில் எங்களால் எவ்வளோ முடியுமோ எங்கள் உயிர் காப்பாற்றிக்கணும் எங்கள் மக்களை காப்பாற்றணும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இளைஞர்கள் போராடுவோம் எங்களுக்கு வந்து ஊர் மக்கள் முக்கியம் ஊர் முக்கியம் எங்கள் கொத்தமங்கலப்பட்டியில் வந்து இது மாதிரி ஒரு அசம்பாவத்தை திரும்ப நடக்கக்கூடாது இருக்குது கொத்தமங்கலப்பட்டி பக்கத்தில் தான் அந்த பயிற்சி மையமும் இருக்குது இல்லை நாங்கள் எல்லாரையுமே மதித்து தான் இப்போ இந்தளவுக்கு பண்ணியிருக்கோம் நாங்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்குறோம் மரியாதை கொடுக்குறோம் முதலமைச்சர் இந்த நிவாரணமாக அறிவிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த இதெல்லாம் சொல்லலை நிவாரணம் பத்தாது ஏதாவது நிவாரணம் ஒரு பத்து லட்ச ரூபாங்கிறது அந்த பையனுடைய டேலண்ட்டை பார்த்தீங்கன்னா அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவன் ஒரு கலெக்டர் ஆகலாம் நாளைக்கு ஒரு அமைச்சராகலாம் ஒரு சிஎமாக கூட ஆகலாம் குடும்பம் வந்து அவங்க ஏழ்மையான குடும்பம் இன்னைக்கு வேலைக்கு போனால் போனால் மட்டுமே சாப்பிட முடியும் தயவுசெய்து இதை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு பத்திரிக்கை மூலியமாகவோ எப்படின்றது ஊடகம் மூலியமாவோ நீங்கள் தெரிவிங்க முதலமைச்சருக்கு அதுக்கு போகட்டும் தயவுசெய்து வந்து நிவாரணம் பத்தாது ஐம்பது லட்ச ரூபா குறைந்தபட்சம் வேணும் ஏன்னா அவங்க காலங்கள் ஃபுல்லாக வாழணும் அடுத்த அந்த பையனோட பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எவ்வளவோ இருக்குது அந்த பையன் படித்து ஆளாக இருந்தான்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எதுவுமே பிரச்சனையே இருந்திருக்காது அவன் இன்னைக்கு போய் பாருங்க குடிசை வீடு தான் ஆனால் படிப்புலாம் வந்து நம்பர் ஒன் இன்றைக்கி ஆறாவது படிக்கிறான்னா அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள் அவன் டீச்சர்ஸை கேளுங்க அவன் அவ்வளோ டேலண்டான பர்சன் செய்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மு முதலமைச்சருக்கு காதுக்கு கொண்டு போங்க அவர் கண்டிப்பாக பண்ண முடியும் இது இன்னைக்கு வந்து ஒரு உயிரிழப்புங்கிறது ஒரு குடும்பத்துடைய பையன் ஒரு பையன்தான் ஒரு பையன் நினச்சால் மட்டுமே குடும்பம் வாழ முடியும் இன்னைக்கு இன்றைக்கி காலகட்டமே அது மாதிரி தான் இருக்கு அந்த பையனுடைய இழப்பு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இழப்பு உரிய நிவாரணம் கிடைக்கணும் தயவுசெய்து எங்கள் ஊர் சார்பாகவும் குடும்ப சார்பாக கேட்டு